ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளேஸ் யூ. ஓகே, எனக்கு ரொம்ப முக்கியமான உங்களோட பர்த்டே இன்றைக்கி. என்னோட சிஸ்டர், என் தங்கச்சியோட பர்த்டே, ஓகேங்களா? அவங்கனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியுது. அவங்க தான் என்னோடய ஃபுல் ஸ்பான்சர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே அன்டில் டூ டே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுற ஜாமான் எல்லாமே அவங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மைடிய தங்கச்சி. அக்கா, லவ் யூ லாட், ஓகேயா? ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரெசிபி வந்து ஒரு சிஸ்டர் ஏற்கனவே ஃபியூ டைம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி. சாரி சிஸ்டர், நான் நினைக்கிறேன் அவங்க பேர் கௌசல்யான்னு, பிகாஸ் நான் இப்போ மெசேஜை தேடுறேன், எனக்கு அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ளூ வெல்வெட் கேக், ஓகே, வித் எக், ஓகே, வித் எக்ஸ் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் நான் எப்படி செய்வேன்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நான் 2 eggs, ஓகேங்களா, நான் வந்து ஏ கிரேட் எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி போட்டுட்டு அது சைடில் இருக்கிற அந்த ஜெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அது கூட 1 tablespoon ஓவலெட் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஓவலெட்னால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம், பேக்கரியில் வாங்கலாம். ஸோ இது பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்து இப்போ நான் சுகர் போட போகிறேன். நான் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 1/4 cup தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து 1/2 cup வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணுறதா கூட ஓகே. ஸோ இதை போட்டுட்டு இப்போ உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா, ஐ மீன் இது, சாரி, இது யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கிங்க. அந்த மஞ்சள் முட்டை வந்து கொஞ்சம் நிறம் மாறும், கொஞ்சம் ஒயிட்டாக ஆகும், ஓகேங்களா? க்ரீம் மாதிரி அது வரைக்கும் அடிக்கணும், ஓகேங்களா? ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர், அப்போ சீக்கிரமாக கரைஞ்சிரும். முதல் இதை செய்வோம் பாருங்கள், இந்த மாதிரி, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து 2 cup ஆல் பர்பஸ் ஃப்ளார், தப்பும் கண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 teaspoon பேக்கிங் சோடா, 1 teaspoon பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு இப்படி 1 pinch சால்ட், இதை நம்ம உளுக்கு போடுறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாவில் இது போட போகிறோம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஜெலிச்சிட்டு போடுங்க, ஒரு 2 portion இல்லைன்னா 3 portion போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யணும். இப்போ நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிங்கன்னா, மேக் ஷுர் இந்த மாவை வந்து நீங்கள் இந்த, ஐ மீன் இது கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அதாவது ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி மாவை கொட்டி கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க, லாம்ஸ் இல்லாமல். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி தான் இருக்கும், நிச்சயமாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 cup, இங்கே வந்து 1/4 cup ஃபுல் க்ரீம் மில்க். இது வந்து இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம், ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 3 portion ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க, சரிங்களா? நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணாலும் அப்படி தான் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்படி இருக்கணும், ஓகேங்களா? நான் 1 cup மில்க் ஊற்றினோனே அது கரெக்டாக இந்த மாதிரி வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால 1/4 cup மில்கை வந்து நான் யூஸ் பண்ணலை. நீங்களும் அப்படி தான், பிகாஸ் ஒரு ஒரு தப்புங்கண்டும், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளாவும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ஏக்கோ சரி, அது எவ்வளோ தண்ணி, ஐ மீன் தண்ணி இழுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவை இந்த மாவு வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும், இதுதான் முக்கியம். இது வந்து என்னோடய மெஷர்மெண்டும் சரி, நீங்கள் யாரோட மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணாலும் இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, நான் பல வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவை வந்து இந்த கேக் மாவு வந்து அழகாக இப்படி இருக்கணும். அதே நான் 1/4 cup மில்க்கும் ஊற்றிருந்தேன்னா அது தண்ணியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் 1 cup மில்க் தான் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இங்கே ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் எப்போதுமே நான் வச்சுருப்பேன். ஸோ நான் வந்து 1 teaspoon ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஒயிட் வினிகர் இருக்கல சுக்கா, அது ஊற்றிக்கிங்க, 1 tablespoon. இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இங்கே நான் 1 teaspoon கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன், 1 teaspoon. மேக் ஷூர் இந்த கோகோ பவுடர் வந்து ரொம்ப டார்க்கானது யூஸ் பண்ணாதீங்க, இதோ நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் போட வேணான்னு நினச்சா கூட ஸ்கிப் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. போடுறதா இருந்தால் 1 teaspoon போதும், ஓகேங்களா? முடிஞ்ச இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான கலராக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். இந்த மாதிரி இதையும் ஜலிச்சுட்டு
நல்லா mix பண்ணிக்குவோம் okay friends mix பண்ணிட்டேன் இப்போ வந்து essence vanilla 2 teaspoon யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா because இப்போல essence vanilla வந்து அதோட smell வந்து அவ்வளவு strong இல்ல அப்புறம் நீங்க 1 teaspoon யூஸ் பண்ணீங்கனா நல்லாவே இருக்காது இதெல்லாம் என்னோட experience ஓகேங்களா 2 teaspoon ஊத்திக்கிங்க இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணுமா நீங்க ஊத்திக்கலாம் அது உங்க wish ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து கலர் ஊத்திக்கலாம் நான் ராயல் ப்ளூ பாய்க்கறேன் ஓகேங்களா நானே 2-3 ப்ளூ வச்சிருக்கேன் என்ன யூஸ் பண்றதுன்னு தெரியல சோ இது நான் யூஸ் பண்றேன் இப்ப ஓகே சோ இதோ அப்படிதான் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நேரா வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஊத்திக்கிங்க இதுக்கெல்லாம் வந்து ரைட் மெஷர்மென்ட்லாம் கிடையாது ஓகே நீங்க பாய்க்கற ப்ளூ கலர்ல பொறுத்து இருக்கு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா வரதா இல்லையானு ஓகே சோ ஊத்திக்கலாம் பாருங்க ஊத்திட்டேன் நானும் இப்ப ஊத்திட்டு mix பண்ணி பாப்பேன் कलर पत्तलना उन्नो उत्ती कुवा मिक्स पनी पापो ओके फ्रेंड्स उत्ती टा ओके इंगला सो निंगनो पातो उंगलो के एवला वेनमो उत्ती किंगा चेर इंगला इप्पा कड़सिया कुकिंग ऑयल 1/4 कप ये द उत्ती नल्ला मिक्स पनी किला ओके फ्रेंड्स मिक्स पनी टा इप्पा नम्बर बेक पन्ना अवन 160°C चेर इंगला सो अराउंड 45 मिनट्स to 1 hour depends oven avanga oven porathadila irukke so na bake pannittu solren evval neram pidichichina ipo na modha tray la uthirren baking tray la okay friends tray la potuten 8 inch use pandren adukapram potittu tak 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 nu oru moon thara nalla idichikitten ullukulla kaathala veli varatom so na ipo bake pandren okay friends paarenga vendiruchi ana vedichirukku paarenga because naana hand mixer dhaan use pannirken ओके सो इप सूडा इरुके एनक्कु वंदु अराउंड 45 टू 50 मिनट्स पिडिच्चुच्चु 160°C ओके इप फुल्ला कंप्लीटा आरटो अप्पुरम पापोम ओके फ्रेंड्स सूडु नल्ला आरिरुच्चु ना मेले पक्कम मट्टुम कोंजम बिकॉज़ अदु वेडिच्चिरुक्कल सो कोंजम इदु पण्णिरुक्केन अप्पुरम सो एडुत्तु वच्चिरुक्केन पारुंग अप्पुरम केक वंदु रेंडा वटिटें पर अलग अव सूपर मॉइस्टा इंब ईसिया और फ्रॉस्टिंग से ओके ओके फ्रेंड्स वांग पाकल सो पार की वो ना आइसिंग सुगर पटर नहीं एव्वल पिटमो नहींकल ना वो 1/4 कप यूस पड़े नहीं कपो 2 कप आइसिंग सुगर नहीं यूस पड़ी के डिपेंड्स उम्मीद इनिपन आना அந்த ஐசிங் சுகர வந்து ஜெலிச்சிட்டு போடுங்க நான் ஜெலிச்சிட்டு தான் போட்டுர்க்கேன் அது கூட பட்டர் நான் வந்து salted butter யூஸ் பண்றேன் நீங்க unsalted கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பிரச்சனை இல்ல ஓகேங்களா 1/2 கப் சாஃப்ட்டா இருக்கணும் ரூம் टेंपरेचर ஓகேங்களா இது ரெண்டையும் நல்லா அடிச்சுக்கணும் பாருங்க நான் வந்து bowl மாத்திட்டேன் இதான் ஈஸியா இருக்கு எனக்கு ஐ மீன் அடிச்சிட்டு அடிச்சிட்டு அப்பப்ப இந்த மாதிரி அழகா கேரி விட்டுக்கிங்க உள்ளுக்கு போட்டுக்கிங்க ஸ்க்ரப் பண்ணி போட்டுக்கிங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருப்பி அடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சேன் அதுக்கு அப்புறம் கேலரி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சேன் இப்போ வந்து நம்ம எசன் வெனிலா ஊத்திக்குவோம் ஓகேலா ஒரு 1 டீஸ்பூன் ஊத்துங்க இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 2 மினிட்ஸ் அடிச்சிட்டேன் இப்போ வந்து நீங்க கலர் போட்றதா இருந்தா உங்க ஃபேவரட் கலர் ஊத்திக்கிங்க நான் ஊத்தி இருக்கேன் பாருங்க அது கூட 2 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் போதும் 1 டேபிள்ஸ்பூன் பால் மில்க் ஃபுல் கிரீம் மில்கோ இல்ல சுசு சாயரோ வாட்எவர் 1 டேபிள்ஸ்பூன் ஓகேங்களா இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அடிச்சுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படிதான் இருக்கும் பாருங்க அழகா இருக்கு ஓகே இப்போ வந்து நான் sugar வந்து 1/4 கப் கிட்ட தான் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா நீங்க அதோட கூட sugar யூஸ் பண்ணீங்கனா நீங்க வந்து 2 டேபிள்ஸ்பூன் milk ஊத்தி அடிச்சிடுங்க ஏனா நான் கோர்வா போட்டனால சினி நான் 1 டேபிள்ஸ்பூன் தான் போட்டேன் ஏனா நீங்க milk 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிங்கனா அந்த கிரீம் இன்னும் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இது பட்டர் கிரீம்னால நம்ம கலர் யூஸ் பண்ணலனா அது மாதிரி yellow கலரா இருக்கும் அதனால நம்ம கலர் யூஸ் பண்ணுமா சூப்பரா இருக்கும் ஓகேங்களா
இப்போ நம்ம கேக்ல அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சும்மா அப்ளை பண்ணிரலாம். நடுவுலயும் மேலயும் இங்க பாருங்க, இது வந்து sugar syrup. என்னன்னா sugar எடுத்து தண்ணியில காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்போதுமே இது வச்சிருப்பேன். ஸோ முத இந்த sugar syrup கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிட்டு தான் அந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சும்மா இப்படி எல்லா இடத்துலையும் போடணும்னு இல்லை, சும்மா பட்டும் படாமல் போட்டால் கூட ஓகே தான். முத இந்த மாதிரி க்ரீம் எடுத்து மேலே இப்படி போட்டு வச்சுக்கிங்க, அதுதான் ஈஸி. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கீழேருந்து இப்படி ஏ மாதிரி இப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி பூசிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் பூசணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு? இந்த மாதிரி பூசணும். கீழேருந்து ஏ மாதிரி இப்படி பூசிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே அந்த கேக் வந்து சுரண்டிக்கிட்டு வரும். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மேலோட வைப்போம். வச்சுட்டேன். இங்கேயும் அந்த மாதிரி தான், சக்கு சக்குன்னு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூசுவோம். ஈஸியாக இருக்கும், சக்குன்னு முடிஞ்சிடும். மேலே கேச்சிக்கிட்டு இருந்தோமா லேட் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அடமே நாறிடுச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இது நான் சும்மா இப்படி செய்கிறேன், இது ஒரு ஸ்டைலாக. ஓகேங்களா? முத வந்து எல்லாத்தையும் சேமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது சும்மா இப்படி தூக்கி தூக்கி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட், இது முத நம்ம கட் பண்ணிட்டு வச்சோமே அதே. இது வந்து உங்களால் கையில் அழகாக இந்த மாதிரி தூளாக செய்ய முடிஞ்சுன்னா கையிலே செஞ்சுக்கிங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிளெண்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா பிளெண்ட் பண்ணால் ஒன்றும் பெட்டர். இல்லைன்னா கையில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கிட்டிங்கன்னா ஓகே, இல்லைனா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முடிஞ்சு. கொஞ்சோண்டு இருக்குது க்ரீம், சும்மா அப்படி சக்கு சக்கு சக்குன்னு சைடில் வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பத்துச்சு க்ரீமு, பாதியோடு நின்றுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண முடியும். அது நல்லா செட் ஆகட்டும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி தானே? பாருங்க அவ்வளோ மோய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து வித் எக்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து எக்லெஸ்னால் 2 முட்டையை நான் போட்டேன்னா அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 cup யோகர்ட் ஊற்றிக்கிங்க. ஸோ இதே மாதிரி தான் வரும். சரிங்களா? பாருங்கள் அப்பயே பாருங்கள் இவ்வளோ முடிஞ்சிருச்சு, சூப்பராக இருக்குது. கரண்டியில் கூட சாப்பிட்றதுக்கு கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும்னா. அப்படி கையில் பிடிச்சி கேக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் சூப்பராகவே செய்வேன். அவ்வளோ ருசியாக இருக்க. ஃப்ரோஸ்டிங் வந்து ரொம்ப டைப் இருக்கு. இது வந்து பட்டர் க்ரீம். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்தடுத்த கேக் செய்யும் போது நான் காமிக்கிறேன். பிகாஸ் அதை செஞ்சுட்டு அந்த யூஸ் பண்ண ஜாமாவை கழுவுறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதனால தான் நான் ரொம்ப செய்ய மாட்டேன். பட் நீங்கள் தான் கேட்குறீங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. பட்டர் க்ரீம் ரொம்ப ஈஸி செய்யுது. ஓகே, நான் நெக்ஸ்ட் லெஸ் நான் கூட காமிக்கிறேன். சூன் இது செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஓகே. அடுத்தது அதுதான், பிகாஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். சூன் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்க்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே அவங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக 80 minutes ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் தங்கச்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லை, உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் 80 minutes ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.